ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் நடந்தது. இந்த பொண்ணு ஜனனியோட நிலைமைக்கு காரணம் அவளே தான். மாடுங்க கிட்ட போய் வம்பிழுத்ததுனால தான் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். சரி, இப்போ எப்படி ஜனனியை காப்பாத்துறது? அதுக்கு ஒரு சில பரிகாரம் இருக்கு. அதெல்லாம் பண்ணினாதான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். ஆனா அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமானது. என்ன பரிகாரம் சொல்லுங்க குட்டிசாமி. ஏன்னா பரிகாரம் சொன்னீங்கன்னா தான் அவளை எப்படி காப்பாற்ற முடியும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பரிகாரத்தை பண்ணி ஜனனியை காப்பாத்தலான் இருக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு வேற ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. சரி, அந்த பரிகாரம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். ஜனனி எந்த மாடுங்க கிட்ட எல்லாம் வம்பிழுத்தாலோ அந்த மாடுங்க எல்லாமே ஜனனி மேல ஏறி நடக்கணும். அப்படி நடந்தாவே அவளுக்கு வந்திருக்கிற இந்த சாபம் எல்லாம் விலகிடும். இதுதான் அவள் செஞ்ச தப்புக்குரிய பரிகாரம். இதை செய்யணும். ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னது, எல்லா மாடுங்களும் ஜனனி மேல நடக்கணுமா? அப்படி நடந்துச்சுன்னா ஜனனி கதை க்ளோஸ். அவ்வளவுதான், மாடுங்களை ஏறி நடந்துச்சுன்னா ஜனனி என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது அவ சபிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாடுங்க ஜனனி மேல ஏறி நடக்கும்போது அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. மாறா அவளுக்கு வந்திருக்கிற சாபம் விலகிரும். இதுதான் நடைமுறை. இதை பண்ணா மட்டும்தான் இந்த பொண்ணு ஜனனையை காப்பாற்ற முடியும். இதுக்கு மேல நான் உங்க வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இமயமலைக்கு இப்ப கிளம்பிட்டு இருக்கிறேன். அதனால இனிமே என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. இனிமே நான் யாரோட வீட்டுக்கும் போறதா இல்ல. நான் இமயமலைக்கு கிளம்பிட்டேன். அங்க நிறைய சாமியார்களுக்கு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அதை போய் நான் அட்டன் பண்ணணும். இந்த பரிகாரம் என்ன டேய் மச்சான், நான் சொன்னேன்ல அது இந்த வீடு தான். அந்த அதிசய குழந்தை இந்த வீட்டில் தான்டா இருக்குது. நான் கூட ஃபர்ஸ்ட் ஏதோ வந்து மார்வேச போட்டிக்குதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுன்னு நினைச்சேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிதான் தெரியும் இந்த பொண்ணுக்கு நிஜமாலுமே கொம்பு முளைச்சிருக்குதான், வாழும் முளைச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு அதிசய குழந்தைய யாருமே பார்த்ததில்லை. நம்ம இந்த பொண்ணை கடத்திட்டு போகிறோம், பெரிய எக்ஸிபிஷனாக போடுறோம், டிக்கெட் வாங்கிட்டு எல்லாரையும் பார்க்க விடுறோம். எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்போதைக்கு இந்த பொண்ணை கடத்துறதாண்டா நம்மளோட பிளானு. இங்க பாரு, கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு வீட கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து அவளை எப்படியாவது கடத்திடணும். தலை எப்படி தலை கடத்துறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வருவாடா கண்டிப்பா. அப்ப இந்த போர்வியை வச்சு அவளை போத்தி அப்படியே மூட்டை மாதிரி கட்டி தூக்கிட வேண்டியதான். நான் அதெல்லாம் பண்ணிடுவேன். நீ கரெக்டா வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா நில்லு. நம்ம இங்க இருந்து அவளை கடத்திட்டு போயிடலாம். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிச்சுல? இதுல ஏதாவது சொதம்பிச்சு நம்ம அவ்வளவுதான் மாட்டிக்குவோம். சரி தல, வா நம்ம வண்டியை தள்ளிட்டு போய் ஓரமா ஒளிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியே வரப்ப கடத்திட்டு போயிடலாம். ஜனனியே, அடியே ஜனனியே, வீட்டை விட்டு வெளியே வராத. உனக்கு கொம்பு வாழும் முளைச்சிச்சு. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் வேடிக்கை பாக்குற மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்கானுங்க. சே, என் பிள்ளையா இது என்ன மாடா, எல்லாம் இப்படி வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. டேய் பாடாங்கதே பாடாங்கதே, எல்லாரும் சும்மா என் வீட்டை சுத்தி பாத்துட்டு நிக்கிறாங்க. தல தல, நான் அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். தல, நீ அந்த பக்கமே நில்லு, நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வெளியில வரும், நம்ம கடத்திட்டு போயிடலாம். எனக்கு நீதாண்டா வேணும், அவ்வளவுதான். டேய் மச்சான், வந்த வேலை முடிஞ்சு ஆளை பொட்டினி தூக்கிடுறேன். சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாடா. அட இரும மட்டு பையில பிளானை எப்படி சொதப்பிட்டு நின்றுட்டு இருக்கான் பாரு. மாடுங்களோட போய் மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கான். டேய் வந்து வண்டி எடுற, சீக்கிரம் அந்த பிள்ளை கட்டி ஊற கூப்பிடுறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அந்த பிள்ளைய கடத்திட்டு போகணும். சீக்கிரம் வாடா, வந்து வண்டி எடு. ஆ தல, இதோ வந்துட்டு தல. அந்த மாடு என் பேண்ட் புடிச்சுட்டு விட மாட்டேங்குது. கட்டி ஊ கூப்பிடுதுடா, சீக்கிரம் வந்து தொலடா எரும மட்டு பையில. ஆ வந்துட்டே 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 தல. ஆ வண்டி இடுறா இடுறா, சீக்கிரம் போடா போடா, ஓடிடலாம் ஓடிடலாம். ஐயோ என்னது இது, டேய் தர்ஷன் எடா, இது ஜனனியோட குரல் கேக்குது. லாரில ரெண்டு பேர் வந்து ஏதோ கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. ஐயோ ஜனனி ஏதோ கடத்திட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாடா, அவன போய் துரத்தி பிடிக்கலாம். டேய் நில்லுங்கடா, டேய் நில்லுங்க, டேய் ஜனனி விட்டுட்டு போங்கடா. ஐயோ இவ்வளவு ஸ்பீடா போறாங்களே, என்னடா பண்றது தர்ஷன்?
அபி அபி சீக்கிரமா வா அபி, நம்ம எப்படியும் இந்த வண்டியை பிடிச்சிடலாம். நான் வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கிறேன். டி தர்ஷன் சீக்கிரமா போல அந்த பக்கம். டே நில்லுங்கடா, டே ஜனனி விட்டுட்டு போங்கடா. ஐயோ ஜனனி இப்படி கடத்தி போறாங்களே. இந்த தர்ஷனும் அபியும் போனாங்க. என்னாச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் யாரையும் காணமே. அங்க வேற என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா 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 ஜனனிய யாரோ ரெண்டு பேர் கடத்திட்டு போயிட்டாங்க அம்மா. திருடனுங்க வந்து. எனக்குறாங்க சரிடா, கால் பண்ணி சொல்லிட்டேன். அவர் இங்கதான் ரோந்து பண்ணில போயிட்டு இருந்தாரா, நம்ம வீட்டு கிட்ட தான் போயிட்டு இருந்தாரு. நம்ம கால் பண்ண கரெக்டா வரேன்னு சொல்லிட்டாரு. சார் வாங்க, சார் வாங்க வாங்க. சொல்லுங்கம்மா, எதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா கூப்பிட்டுருந்தீங்க? சார் எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஒரு பொண்ணு அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்னது கிட்னாப்பிங்கா? என்னமா சொல்றீங்க? கிட்னாப்பிங் நடக்க கூடாதுன்னா நாங்க ரோந்து பண்ணில போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சார் சார் நிஜமா சார், என் கூட படிக்கிற பொண்ணு பேரு ஜனனி, அவளை ரெண்டு பேரு லாரியில கடத்திட்டு போனாங்க. என் கண்ணு முன்னாடி தான், நான் தான் சார் பார்த்தேன். தம்பி வண்டி நம்பர் நோட் பண்ணியா? சார் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார், எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படியா ஜனனியை காப்பாத்தி கொடுங்க சார், பிளீஸ் சார். அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது அதுக்கு சிறப்பு அதிகாரியா தான் என்னை நியமிச்சிருந்தாங்க கடைசியில நான் ரோந்து பணியில ஈடுபட்டு என்னை போயிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாமயே இந்த மாதிரி கடத்திட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அதுவும் பட்ட பகல்ல வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களை தான் கடத்துறாங்கன்னு பார்த்தா வீடு புகுந்து கடத்த ஆரம்பிச்சுட்டாங்களா இது இப்படியே விட்டோம்னா வேலைக்காகாது. ஒரு பிரச்சனை தீர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை அடுத்தடுத்து ஏன் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.